ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மற்றும் கலைக்கல்லூரியில் வந்து எல்லாருமே வந்து அட்மிஷன் போட்டிருப்பீங்க. அதுக்கான தரவரிசை பட்டியல் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனலில் 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜுக்கான வெப்சைட் லிங்க் அதில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் காலேஜுக்கு எப்போ வருதோ நீங்கள் லிஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். அதில் ஏகப்பட்ட பேர் கமெண்டில் வந்து, ப்ரோ எங்கள் காலேஜுக்கு இன்னும் வரல, எங்கள் காலேஜுக்கு இன்னும் வரல, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் லிங்க் கொடுக்குறது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காகவே இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். இது வந்து இன்றைக்கி அப்டேட்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மே 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தரவரிசை பட்டியலில் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி வந்து பார்க்கணும், உங்களுடைய மாவட்டத்துக்கு உண்டான வெப்சைட் லிங்க்கு எப்படி தனியாக வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது A to Z உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்களுக்கான காலேஜ், இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னையிலேருந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டிருக்கீங்க, அதாவது கவுன்சிலிங் மூலியமாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கான வெப்சைட்டை எடுத்து அது எப்படி வந்து அந்த தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி வந்து பார்க்குறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஒவ்வொருடைய மாவட்டத்துக்கும் ஒவ்வொருடைய காலேஜுக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். பட் வந்து இப்போதைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஒரே காலேஜில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 160க்கு மேற்பட்ட ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. அந்த 160 ஆர்ட்ஸ் காலேஜுக்குமே ஒரே நாளில் வந்து ரேங்க் வந்து ரிலீஸ் பண்ணிட மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கோங்க, இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா காலேஜுக்குமே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க அதை அனபிள் பண்ணிச்சுக்கோங்கன்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய கரியர் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தரவரிசை பட்டியல் வெளியிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மே 25ஆம் தேதி நைட்டு உங்களுக்கு நான் வந்து எடுத்துகிட்ருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26ஆம் தேதி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால மே 25ஆம் தேதி மதியமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கக்கூடிய பிரின்ஸிபல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கும்போது, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விண்ணப்ப பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் இன்று தரவரிசை பட்டியல் வெளியாகியுள்ளது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் உள்ள 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு www.tngaza.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்து மே 8ஆம் தேதியிலேருந்து மே 22ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பட்டது அப்படிங்கிற சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து தெரிஞ்சதுதான், இது முடிஞ்சு போன விஷயம். இதில் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நிலையில் இன்று அதாவது மே 25ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து கல்லூரி முதல்வர்கள், இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு கிடையாது, அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோங்க சரிங்களா. இது வந்து காலேஜில் வந்து இருக்கக்கூடிய பிரின்ஸிபலுக்கு, ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஓடிபி யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி அதில் ஓடிபி எண்ணை பதிவு செய்து தரவரிசை பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற சொல்கிறாங்க சரிங்களா. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் 107,299 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது இந்த காசாவில் அந்த டீன் காசாவில் வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி கரெக்டான ஒரு நம்பர்களை வந்து தேர்ந்தெடுத்து ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 164 காலேஜுக்குமே ஒரு ரேங்க் லிஸ்ட்னு சொல்லிட்டு தனியாக வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துட்டாங்க. அந்த கவர்மெண்ட்டிட்ட இருந்து ஒவ்வொரு காலேஜும் முதல்வர் பிரின்ஸிபால் வாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா. அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க, இவ்வளோ நாள் வந்து பொறுத்துட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் நம்ம வந்து பொறுத்துட்டோம் அப்ளை பண்ண நாள்லேருந்து, இன்னொரு 2 to 3 டேஸில் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டு எல்லா காலேஜுக்குமே வந்துடும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலேஜில் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு ஃபோன் மூலியமாகவே பார்க்கலாம். ஒரு சில காலேஜுக்கு வெப்சைட் லிங்க் வந்து கொடுக்கல சரிங்களா. அப்படிங்கிறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நேரஸ்ட்டாக எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த காலேஜுடைய நோட்டீஸ் போர்டில் வந்து ஒட்டியிருப்பாங்க. வீடியோ எடுத்து அவங்க பிரிண்ட் அவுட் போட்டு கண்டிப்பாக ஒட்டியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் உங்களை கேட்டிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அப்டேட் மெயில் ஐடி வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் எத்தனாவது கவுன்சிலிங்கில் இருக்கீங்க, உங்களுக்கான கட் ஆஃப் எவ்வளோ, உங்களுடைய பேர், உங்களுடைய ஐடி நம்பர் எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல வந்து வந்துடும். மெயிலில் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா. அப்படியே நம்ம வந்து கீழே வரும் இந்த பேஜுக்கான லிங்க்கையும் நான் வீடியோ கீழே கொடுத்துட்றேன். ஒரே PDF தான் சரிங்களா. இந்த இடத்துல கெட் பிடி டவுன்லோட் PDF இருக்குது,
நல்லா வீடியோவை பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து டவுன்லோட் பண்ண முடியல, லிங்க் ஒர்க் ஆகல அப்படின்னு தான் சொல்கிறீங்க. வீடியோவை கவனமாக பாருங்கள். டெஸ்க்டாப் சைட்டை வந்து எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. ஃபோனில் பார்க்குறவங்க தயவுசெய்து லிங்க்கை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும் சரிங்களா. அப்படிங்கிறனால இந்த வெப்சைட், இந்த இடத்துல டவுன்லோட் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டை நீங்கள் டேரெக்டாக கூட இந்த இடத்துல டிஎன் காசா 2023 புக்லெட் கையேடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும் சரிங்களா. இதை நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி கூட நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துக்கு நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபீஷியல் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் பற்றிய தகவல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஏகப்பட்ட பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 218 பேஜ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஒரு காலேஜ் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லிஸ்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை பற்றி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து வந்திருந்தது, அதாவது சிக்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருப்பூர். இந்த காலேஜில் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல எவ்வளோ மார்க்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க பிஏ தமிழ் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து 30 சீட்டும், பிஏ இங்கிலீஷ்க்கு வந்து 50 சீட்டும், அதே இது பிஏ ஹிஸ்ட்ரிக்கு வந்து 50 சீட்டு அப்படிங்கிறது எல்லா காலேஜுக்குமே இந்த மாதிரி தனியாக வந்து கவர்மெண்ட்டை அலோகேட் பண்ணிட்டாங்க சரிங்களா. கவர்மெண்ட் அலோகேட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இந்த வெப்சைட்லேருந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. இது ஓப்பன் போர்ட்டலில் வந்து பண்ண முடியாது, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு செக் பண்ண முடியாது ஒவ்வொரு இதுக்கும். ஆனால் கல்லூரிய முதல்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து ஓடிபி மூலிமா அவங்க லாகின் பண்ணி அந்த பிடிஎஃப் அவங்க தனியாக டவுன்லோட் பண்ணி தான் அவங்களுடைய, அதாவது ஒவ்வொரு கல்லூரியிலையும் இருக்கக்கூடிய இது முதல்வர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய போர்ட்டலில் வந்து பப்ளிஷ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னாலும் கமெண்ட் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த காலேஜ் எடுத்துக்கோங்க. இந்த காலேஜில் எவ்வளோ சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து டோட்டலாக இருக்குது, இது வரைக்கும் வந்து தமிழ் மீடியத்தில் எவ்வளோ சீட்டு, இங்கிலீஷ் மீடியத்துக்கு எவ்வளோ சீட் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அலோகேட் பண்ணி ஷேர் பண்ணிட்டாங்க. பாய்ஸ்க்கு எவ்வளோ, கேர்ள்ஸுக்கு எவ்வளோ, ஹாஸ்டல்ஸ் இல்லை ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வெப்சைட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த வெப்சைட்க்கான ப்ளூ கலர் லிங்க் இருக்குது பாருங்கள், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே போதும் இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே நீங்கள் இந்த இடத்துல வந்துடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா மேலே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகுது பார்த்தீங்களா, 2023-24 அட்மிஷன் வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாங்க. பட் இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து வரலை, ஒரு சில டிஸ்ட்ரிக் மட்டும்தான் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்டில் 164 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து இருக்குது. அது கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணப்பட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அது உமன்ஸ் காலேஜாக இருக்கலாம், இல்லை பாய்ஸ் அண்ட் ஜென்ஸ் காலேஜ் எல்லாம் கலந்து கூட இருக்கலாம். அப்படிங்கிறதுனால எல்லா காலேஜுக்குமே 1 by 1 தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ரேங்க் லிஸ்ட்டு. ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து போக முடியும். எந்த டேட்டில் வந்து கவுன்சிலிங் சொல்கிறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க, காலேஜிலேருந்து கண்டிப்பாக கால் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு போங்க, நீங்கள் எங்கேயுமே போயிட்டு அலைய வேண்டாம். அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் சரிங்களா. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் காசாலேருந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தனியாக ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும் ஒரு டாப்பிக்கில் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். ஃபர்தராக உங்களுக்கு வந்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் இருக்கக்கூடிய வெப்சைட்டை தான் நீங்கள் செக் பண்ணணும் சரிங்களா. வேறு இந்த வெப்சைட்லாம் போயிட்டு நீங்கள் இது வந்து ஒன்லி ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் சரிங்களா. இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் தம்பி இந்த டிஎன் காசாலேருந்து பண்ண முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த புக்லெட் கையோட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எந்த யூஸுக்காகவும் இந்த வெப்சைட் வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிக்கு வந்து எப்போ வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இது கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வர வாய்ப்பு இருக்குது, அப்படிங்கனால வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணுவோம். 1 by 1 தான் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கவுன்சிலிங் சொல்லிட்டு தனியாக இருக்குது. இந்த டிசபிலிட்டி பர்சனாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை பற்றி நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிக்கிறேன். கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு எப்படி கவுன்சிலிங் நடக்கும், என்ன மாதிரி நடக்கும், அதுக்கு என்ன டாக்குமெண்ட் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோ அளவு பார்ட்டாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு லேட்டஸ்ட் ஜாப் இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.